முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் யாரும் பார்த்தது இல்லை, நம்பி இருக்கிறோம், வந்துட்டு போயிட்டாங்க. இன்னொன்று எதிர்காலத்தில் வர இருக்குது, என்ன? உங்களோட மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுறது. அல்லாஹ் சூரா பனி இஸ்ராயில் சொல்றான், ஆதமுடைய பிள்ளைகளை நாம் சங்கைப்படுத்தியிருக்கிறோம். இப்போ நீங்கள் இவ்விடத்தை இருக்கீங்க, உங்களோட ஒவ்வொருத்தரும் உடம்பு தான் இவ்விடத்தை இருக்கு, ஆனால் உங்களோட மனசு சில நேரம் கொஞ்சம் பேர மனசு இருக்கும் கொழும்புல, கொஞ்சம் பேர சவுதியில், கொஞ்சம் பேர கட்டாரில், கொஞ்சம் பேர் லண்டனில், கொஞ்சம் பேர் ஒய்ஃப் என்ன சமைச்சிருக்காவோ. இது நாங்கள் அழிவு ஒன்று இன்னும் பார்க்கலையே. நாங்கள் பார்த்த அழிவு ரெண்டு மூணு அழிவு தான். ஒன்று சூறாவளியை பார்த்தோம், கொஞ்சம் முந்தி வாழ்ந்தவங்க சூறாவளியை, 79ஆம் ஆண்டு சூறாவளி 79 நினைக்கிறேன். சுனாமியை பார்த்தோம், மூணாவது நான் கொரோனாவை பார்த்துட்ருக்கிறோம். அல்லாட அதாவல்லையா, இது அழிவா இல்லையா? ஆ, பார்த்துட்ருக்கிறோம். ஆனால் இன்னும் பார்த்து முடிக்கலை நாங்கள். மக்கள் இந்த அல்லாஹுடைய தண்டனையை பார்த்து திருந்த இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். அழிச்சோம், இப்போ அல்லாஹ் கேட்குறான், أفاعينا بالخلق الأول بل هم في لبس من خلق جديد. الله கேக்குறான், சரி முதல் தடவை படைக்கிறது தானே கஷ்டம், உண்டு முதல் தடவை செய்கிறது தானே கஷ்டம், அதை ரெண்டாவது தடவை செய்கிறது கஷ்டமா? ஒரு சாமான ஒரு தரம் செஞ்சாச்சு, ஏன் செஞ்சால் அதனுடைய அறிவு பூர்த்தி அறிக்குமா இல்லையா? அப்ப ரெண்டாவது தரம் அதை செய்யும் பொழுது லேசா செஞ்சிடலுமா இல்லாதா? அல்லாஹ் எப்படி கேட்கிறான்டா, உங்களை முதல் தரம் படைச்சதனை கஷ்டமா? உங்களை முதல் தரம் படைச்சேன், இப்ப ரெண்டாவது தரம் தான் எழுப்பாட்ட போறேன், இதனை கஷ்டமா? என்னது ஆயத்துக்கு சொல் சொல் கருத்து சொன்ன விளங்காது, அதான் இந்த விளக்கத்தை சொல்றேன். அப்ப ரெண்டாவது தடவை உங்களை எழுப்பாட்டதனை கஷ்டமா? அப்படி கஷ்டமாக இருக்கிறதா? எது கஷ்டமா இருந்திருக்கணும்? உங்களை முதல் தடவை படைக்கிறேன், அதே எனக்கு லேசி என்றா உங்களோட மரணத்துக்கு பிறகு எழுப்பாற்றுறது எனக்கு மிக லேசி. அல்லாஹ் சொல்றேன், ஒன்றுமே இல்லாத நேரம், உங்களோட சதத்துண்டு, உங்களோட கண் மூக்கு எதுவுமே இல்லாத நேரம் உங்களை படைச்ச எனக்கு உங்களை திரும்ப படைக்கிறது எனக்கு மிச்சம் லேசி. அல்லாஹ் சொல், அவ அல்லாஹ் முடிக்கிறான் இந்த இடத்துல ஒரு விடயத்தை என்னண்டா, இதை நம்புங்க சகோதரர்களே. இஸ்லாத்துடைய அடிப்படை மூன்று விடயம், அல்லாஹ், ரசூல், மரணத்துக்கு பிறகு எழும்புறது. அல்லாஹ், அல்லாவை நம்பி இருக்கிறோம், யாரும் கண்டதில்லை அல்லாவை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் யாரும் பார்த்தது இல்லை, நம்பி இருக்கிறோம், வந்துட்டு போயிட்டாங்க. இன்னொன்று எதிர்காலத்தில் வர இருக்குது, என்ன? உங்களோட மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுறது, இதை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆகவே அதன் அடிப்படையில் நாங்கள் வாழுவோம், கியாமத்து வரைக்கும் உள்ள மக்களுக்கு இதை சொல்லி கொடுப்போம். அல்லாஹ் ஹதீஸுல் குதுசியில் சொல்கிறான், யூதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் எனக்கு நோவினை தாரார், மனிதனை நோவினை செய்கிறான். யகூல் லயுஈதனி கமா பதஅனி, அவன் சொல்கிறான், என்னை ஆரம்பத்தில் படைத்த மாதிரி அல்லாஹ் என்னை திருப்பி எழுப்பாட்ட மாட்டான், திருப்பி எழுப்ப மாட்டான். வலைஸ் அவ்வலுல் ஹல்க் பி அஹ்வன் அலைய மின் இஆதத்தி, அல்லாஹ் கேட்குறான், சரி உன்னை முதல் முதலாக படைக்கிறது லேசா, உன்னை திரும்ப எழுப்பாட்டுறது எனக்கு லேசா? ஆகவே சகோதரர்களே, திரும்ப நாங்கள் எழும்ப இருக்கிறோம், திரும்ப எழும்பி இந்த உலகத்தில் பார்த்தா அவ்வளோ பேரையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம், அவ்வளோ பேரையும் பார்ப்போம். நீங்கள் ஊர்களில் பார்க்குறீங்களே குடும்பம், இந்த குடும்பம், சகோதரர்கள், மனைவி, இந்த மார்க்கம் பேசியவங்க எல்லாரையும் காணுவீங்க இன்ஷா அல்லாஹ். காஃபிர்கள், அரசர்கள் உங்களை ஆள்றாங்களே முழு பேரையும் காணுவீங்க. அந்த இடத்துல யார் சீதேவியாக இருப்பான்? அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் மார்க்கம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எல்லாம் தாழ்த்தப்படுவார்கள்,
மார்க்கத்தோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் உயர்த்தப்படுவார். வித்தியாசமான ஒரு மைதானம் அறிக்கும். எப்படி மைதானம் அறிக்கும்? பெண்டைக்கு மார்க்கத்துக்கு இடம் இல்லையே, மார்க்கத்துக்கு இடம் இருக்குதா? மார்க்கம் என்ற ரெண்டாம் நம்பர் தான். காசு பணம் அரசியல் என்றா முதலாம் படம். அப்படித்தான் உலகத்தில் இருக்குது. அல்லாஹ் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறான். சபரா அப்படியே தலகுலா மாறும் பிளேட். கியாமத்துடைய நாளையில் எதற்கு முதலிடம் வந்துடும்? மார்க்கத்துக்கு முதலிடம் வந்துடும், மற்றதுக்கு கீழிடம் போயிடும். சரி, இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகள் எல்லாம் பேசிட்டு அடுத்த விடயத்துக்கு அல்லாஹ் போகிறான். என்ன விடயம்? وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ மனித சமூகத்தை நாங்கள் தான் படைத்தோம். அல்லாஹ் சொல்றான், மனித சமூகத்தை யார் படைத்தோம்? யார் படைத்தோம்? திரும்ப திரும்ப நான் சொல்றது, ஒருவர் படைத்த ஒரு ஆளுக்குத்தான் சொல்ற உரிமை இருக்குது, நான் தான் படைத்தேன். வேறொருத்தருக்கு அந்த உரிமை இருக்குமா? யாருமே சொல்லலையே. உலகத்தில் மனித சமூகத்தை நான் படைத்தேன். இதில் எந்த மதம் அல்லாஹ் முஸ்லீம்களை மட்டும் நான் படைச்சேன்னு அல்லாஹ் சொல்கிறானா? இன்றைக்கு தேடுறாங்க, குர்ஆனுக்கு ஆதாரம் இருக்கா, ஹதீஸுக்கு ஆதாரம் இருக்கா கேட்குறாங்க எல்லாரும். ஆ, மையத்தை அடக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ரீதேவியில் குர்ஆனை பார்க்க தொடங்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கணும். மையத்தை அடக்கிறது மட்டுமல்ல, இதையும் பார்க்கணும். குர்ஆனுக்கு இருக்கிறதா மையத்தை அடக்க ஆதாரம் கேட்கறது யாரு? குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாத, குர்ஆனை மறுக்கக்கூடியவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதானே, சூர அபசையிலே வருது. சூர அபசையிலே நாங்கள் படிச்சிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றார்? ஃபஅமாதஹும் ஃபஅக்பரா, உங்களை மௌத்தாக்கி உங்களோட கபருக்கு எடுக்கிற நாங்கள். அல்லாஹ் சொல்றார், மின்ஹா ஹலக்னாகும் வஃபீஹா நுஈதுகும் வமின்ஹா நுக்ரிஜுகும் தாரதன் உக்ரா. இந்த மண்ணிலிருந்து படைத்தோம், இந்த மண்ணுக்குத்தான் உங்களை திருப்பி எடுக்கிறோம், திரும்ப ஒரு நாள் மண்ணுக்குள்ளிருந்தே உங்களை எழுப்பாட்டுவோம். அப்ப என்ன விளங்குது? மண்ணுக்க வைக்கணுங்கிறது விளங்குது. இது முஸ்லீமை மட்டுமல்ல, மனிதனை. இப்ப மண்ணுக்குள்ள அடக்கிறதுங்கிறது முஸ்லீமுக்கு மட்டுமல்ல, மனித உரிமை, இது மனித கௌரவம். அல்லாஹ் சூரா பனி இஸ்ராயில் சொல்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளை நாம் சங்கைப்படுத்தி இருக்கிறோம். சங்கண்டா என்ன? உலமாக்கு சங்கண்டா எங்கட உடம்ப கொண்டு போய் புதைக்கிறது, இதுதான் சங்க. இஸ்லாத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு எறும்ப கூட பத்த வைக்கல, தெரியுந்தானே? இஸ்லாத்துல ஒரு எறும்பு, எறும்பு முஸ்லீமும் இல்லை, காபிரும் இல்லை, எந்த மதமும் இல்லை. எறும்பு ஒரு நபிக்கு ஒரு எறும்பு கொத்திட்டு கடிச்சிட்டு அந்த நபி என்ன செஞ்சாரு? முழு எறும்பையும் பத்த வச்சுட்டார். அல்லாஹ் அறிவித்தான், ஒன்று தானே கடிச்சிச்சு, அவ்வளவு பத்த வச்சுட்டீங்களே. அதனால நெருப்பால நாங்க யாரையும் மனிதர்களை வேதனை செய்யப்பட, இது மனித உரிமை, முஸ்லீம் உரிமை அல்ல, மனித உரிமை. படைச்சவன் சொல்லித்தாரா? நீங்க அடக்குங்க. வலகத் கலக்னல் இன்ஸான், மனித சமூகத்தை நாங்கள் தான் படைத்தோம். படைத்தது மாத்திரமல்ல, وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ, உங்களுடைய ஆத்மா மனசில ஊசலாடுதே, இது எங்களுக்கு தெரியும். எப்படி? அல்லாஹ்வோட நுட்பத்தை பாரு. இப்ப நீங்க இவிடத்தை இருக்கீங்க, உங்களோட ஒவ்வொருத்தரும் உடம்பு தான் இவிடத்தை இருக்கு, ஆனா உங்களோட மனசு சில நேரம் கொஞ்சம் பேர் மனசு இருக்கும் கொழும்புல, கொஞ்சம் பேர் சவுதியில, கொஞ்சம் பேர் கட்டாரில், கொஞ்சம் பேர் லண்டனில், கொஞ்சம் பேர் ஒய்ஃப் என்ன சமைச்சிருக்காவோ, ஆ கறி வாங்கிட்டு போகணுமே, ஒவ்வொரு சிந்தனையில் எடுத்து உட்கார்ந்துருக்கிறீங்க. அல்லாஹ் சொல்கிறேன், உங்களோட நஃப்ஸில் ஊசலாடுது எனக்கு தெரியும். எவ்வளோ அல்லாட இல் மூன்றாவது சொல்கிறான் அல்லாஹ், وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. வரீதண்டா அந்த பிடரி நரம்பு. வரீதண்டா என்ன? பிடரி நரம்பு சொல்றாரு. வரீது, இந்த பிடரி நரம்பை விட நாம் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறோம். அக்ரப், அப்ப அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கிறான்? எங்கட பிடரி வரீதை விட நெருக்கமா இருக்கிறான்.
இதை வச்சுதான் உலமாக்கள் சொல்லுவாங்க. சிலர் அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டே இருக்கிறார், அவ்வளோ நெருக்கம் அல்லாஹ். அப்ப நீங்க கேட்கலாம், இவ்வளோ நெருக்கமா இருக்கிறான், கேட்கறது ஒன்றையும் தாரான் இல்லையே, கேட்கறது ஒன்றையும் தாரான் இல்லையே, பார்த்துட்டு அறிக்கான் அல்லாஹ். நாங்கள் கேட்கறது சில நேரங்களில் பொருத்தம் இல்லாத கேட்டுட்டு இருக்கிறோம். அம்மாவுக்கு தான் தெரியும், சின்ன பிள்ளை பாபா கேட்குது புரியாணி கேட்குது அம்மா கிட்ட. அம்மாவுக்கு தெரியும் புரியாணியை கொடுத்தா பிள்ளைக்கு வௌத்தால போகும், கொடுப்பாவா? கொடுக்கவே மாட்டேன், கிழங்கின் சோறும் தான் கொடுப்பான். அல்லாக்கு தெரியும் இவருக்கு என்ன கொடுக்கணும். நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம் வேற சாமான். சில நேரம் அல்லாஹ் எங்களுக்கு சொருக்கத்தில் தாரதுக்கு இங்கே தடை செஞ்சு வச்சிருக்கிறார். அல்லாஹ் சொல்றன், உங்களுடைய பிடரின் நரம்பை விட நாம் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். அப்ப துவாவுடைய விடயத்தில் அல்லாஹ் நபியிடத்தில் சொல்றான், நபியே وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. الله சொல்றான், நபியே என்னுடைய அடியார்கள் உங்கள்கிட்ட வந்து என்ன பத்தி கேட்டா அல்லாஹ் எங்க இருக்கிறார் நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன். அல்லாஹ் எங்கள்கிட்ட தூரத்தில் ஏன் நெருக்கமா இருக்கானா? எங்களுக்கு கிட்ட தான் இருக்கு. நாங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் அஞ்ச தேவையில்லை, நாங்க எதற்கும் அஞ்ச தேவையில்லை, எதற்கும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் அஞ்ச தேவையில்லை. எங்களோட யார் இருக்கிறார், யார் இருக்கிறான் எங்களோட? அல்லாஹ் இருக்கிறார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சவுர் குகையில் இருந்த நேரம், யா ரசூலல்லாஹ் நாங்கள் ரெண்டு பேர் தானே இருக்கிறோம், என்ன சொன்னாங்க? நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம் இந்த இடத்துல. யார் மூணாவது? அல்லாஹ். முஸ்லீம்கள் விளங்கோணும் இது. எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான், ஆனா அல்லாஹ் பொறுமை உள்ளது, அவசரக்காரன் அல்ல. அல்லாஹ் யார் இல்லை?